அதிமுகவில் ஒருங்கிணைப்பாளர் மற்றும் இணை ஒருங்கிணைப்பாளர் பதவிகள் காலாவதியாகிவிட்டதா இல்லையா என வினா எழுப்பியுள்ள சென்னை உயர்நீதிமன்றம் இதுகுறித்து ஓ பன்னீர்செல்வம் விளக்கம் அளிக்க உத்தரவிட்டுள்ளது. கடந்த ஆண்டு ஜூன் 23 நாள் நடைபெற்ற அதிமுக பொதுக்குழுவுக்கு எதிராக பொதுக்குழு உறுப்பினர் சண்முகம் தொடுத்த வழக்கு நீதிபதி சுரேஷ்பாபு முன்னிலையில் இன்று விசாரணைக்கு வந்தது. அப்பொழுது பொதுக்குழு குறித்து உச்சநீதிமன்றம் தீர்ப்பளித்த நிலையில் இந்த வழக்கு காலாவதியாகிவிட்டதாக எடப்பாடி தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. இதற்கு மறுப்பு தெரிவித்த ஓபிஎஸ் தரப்பு ஒருங்கிணைப்பாளர் பதவிகள் காலாவதியாகிவிட்டதா என்பது குறித்து நிலுவையில் உள்ள வழக்கில்தான் முடிவெடுக்க முடியும் என இரு நீதிபதிகள் அமர்வு அளித்துள்ள தீர்ப்பை உச்சநீதிமன்றம் உறுதி செய்துள்ளது. இருதரப்பு வாதங்களையும் கேட்ட நீதிபதி அதிமுகவில் ஒருங்கிணைப்பாளர் மற்றும் இணை ஒருங்கிணைப்பாளர் பதவிகள் காலாவதியாகிவிட்டதா இல்லையா என வினா எழுப்பினார். பின்னர் இது தொடர்பாக ஓ பன்னீர்செல்வம் விளக்கமளிக்க உத்தரவிட்ட நீதிபதி வழக்கு விசாரணையை மார்ச் 27 நாளுக்கு தள்ளி வைத்துள்ளார்.